ஹே கைஸ் வெல்கம் டு ப்ளம்மி அண்ட் எம்மி யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹால் வீடியோவில் நான் மீஷோவிலேருந்து ஒரு ஜும்கா செட் காம்போவை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோடய ப்ரைஸ் அண்ட் அதோடய குவாலிட்டி, என்ன மெட்டல் குவாலிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜும்கா செட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இதை ஃபஸ்ட்டு டைமே எனக்கு நான் வாங்கினேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது நமக்கு. மீஷோலேருந்து வர நார்மல் பேக்கேஜில் தான் இது இருக்குது. ஸோ பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு பபுள் ரேப்பில் பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஃபுல்லாகவே பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாம் இப்போ பேக்கேஜை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பேக்கேஜ் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸுக்கு மேலேயே நிறைய பபுள் கவர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஃபுல்லாகவே ரேப் பண்ணியிருக்காங்க. அது நிறைய ரோல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸோ டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. பட் எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட், அதாவது ஃபஸ்ட்டு டைம் நான் வாங்கியிருந்தப்போ அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு டேமேஜாக தாங்க இருந்துச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சரி அன்பாக்சிங் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்தேன். பட் பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போதே வந்து என்னோடய ஜும்கா வந்து அங்கே ஃபுல்லாக அங்கே ஒன்று உடஞ்சிருந்துச்சு. சரி ஒரு செட்டு தான் உடஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டேமேஜஸ் இருந்துச்சு ஜும்காவில். இது செகண்ட் பேலட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு திருப்பி வந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் அதையும் நான் அதே மாதிரி தான் அன்பாக்சிங் மாதிரி நான் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு எப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்களோ சேம் பேக்கேஜிங் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பபுள் ட்ராப், அதே மாதிரியே உங்களுக்கு பபுள் ட்ராப் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ரோல் தான் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணதும் நான் டிசைனோ கலரோ அந்த மாதிரி பார்க்கல, ஜஸ்ட்டு எல்லாமே வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு கார்டாக எடுத்து ஃபுல்லாகவே நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு இந்த அட்டையில் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டும் எடுத்து பார்த்தேன், நெக்ஸ்ட்லேயும் வந்து எனக்கு எதுவுமே டேமேஜ் ஆகலை, எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ நான் நல்லாவே க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், ஏன்னா டேமேஜ் இல்லை அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காகவும் அதோடய கலர் குவாலிட்டி தெரியணுங்கிறதுக்காகவுமே நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், எந்த விதமான டேமேஜும் இல்லை. பட் ஒரு டேமேஜ் இருந்துச்சுங்க, அது என்ன அப்படின்னா இந்த பேலட்டில் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் ஜும்கா இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பீடு இல்லை, ஒரு இடத்துல எனக்கு அந்த பீடு வந்து இல்லவே இல்லை. அந்த கீழே அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் பால் இல்லை. ஸோ பரவாயில்ல, ஏன்னா இன்னொரு ஜும்காவிலையும் நம்ம அந்த பால் எடுத்துடலாம், எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அகைன் அகைன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த ஜும்கா செட்டை நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோவில் எஸ்பி ஹோம் டெக்கார் அப்படிங்கிற ஒரு டீலர்ட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இதில் டோட்டலாக உங்களுக்கு மூணு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு டிசைனுக்கும் ஆறு ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆறு ஜும்காஸ் நம்ம மூணுன்னு பார்க்கும்போது பதினெட்டு ஜும்காஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 348 ருபீஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜும்காவோட ப்ரைஸே உங்களுக்கு 19 ருபீஸ், அதாவது 19 ரூபாய் தாங்க வரும். இப்போ நம்ம ஒவ்வொரு டிசைனாக ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. இது ஃபஸ்ட்டு டிசைன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு பீகாக் வந்து தோகையை விரித்த மாதிரியும் கீழே வந்து உங்களுக்கு அந்த ஜும்கா பால் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பின்னாடி சேஃப் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து பீடு வச்சுருக்காங்க. நான் முன்னாடி காமிச்ச அதே டிசைன் தான் இது, பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து அந்தந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மணி மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை இப்போ உங்களுக்கு க்ளோஸ் ப்ல காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட் நான் ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஜும்கா செட்டை எடுத்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக காமிச்ச அதே டிசைன் தாங்க இருக்கும், அந்த மயில் வந்து தோகை விரித்த மாதிரி கீழே வந்து அந்த பால் வரும். பட் இதில் என்ன டிஃபர் ஆகும்னா அந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் கீழே வந்து உங்களுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, மணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கோர்த்து அதில் அழகாக பேஸ்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வருது. இதுக்கு வந்து அந்த தக்கை இருக்கு இல்லைங்களா, பின்னாடி நம்ம போடக்கூடிய அந்த தக்கை வந்து உங்களுக்கு ஃப்ளார் டிசைனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டிசைன் தாங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இருக்கிற டிசைன்லேயே, அதாவது மூணு டிசைன்லேயே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் தான்.
இதுலேயும் உங்களுக்கு 6 நம்பர்ஸ் 6 கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு ஜும்கா மட்டும் எடுத்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக காமிக்கிறேன். நான் இப்போ வந்து பிங்க் கலரில் இருக்கிற ஒரு ஜும்கா செட்டை தான் நான் கையில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெட்டு ஜும்கா ஹெட்டு வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளார் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து அந்த பால் வருது, அந்த பால் வந்து கூட மாதிரி வராமல் லைட்டாக ஒரு கோன் ஷேப்பில் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு பால் கொடுத்துருக்காங்க, அதாவது பிங்க் கலர்னால் பிங்க் கலர்லேயே நல்ல ஒரு டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு கலர் பால் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வரக்கூடிய அந்த தக்கையும் பார்த்திங்கன்னா பின்னாடி சேஃப் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது இல்லைங்களா பட்டன் மாதிரி, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ஜும்காவில் அந்த பால் மிஸ் ஆச்சு இல்லைங்களா, அந்த பால் எனக்கு அந்த பாக்ஸில் இல்லை, பட் அதுக்குள்ளே ஹூக் மட்டும் அதில் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு 348 ருபீஸ்க்கு இந்த காம்போ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாதுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.